ஹாய், வெல்கம் டு டிஎஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நான் செஞ்சுருந்தேன். அந்த அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, அதுதான் சொன்னேன். இதை வந்து நீங்கள் வந்து பெயிண்டிங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், செய்கிறது கூட தாராளமாக செய்யலாம். இப்போ வந்து நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பவுடர் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டு இருந்தாலே ரொம்ப சூப்பராக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்யலாம். கடையில் வாங்கவே தேவையில்ல அக்ரிலிக் பெயிண்ட்டு. இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டு தான், தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அளவான வாட்டர் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இதில் வரவே இல்லை. என்னன்னு பார்த்தோன்னா, உள்ளே வந்து இந்த ஏர் அடைச்சிடுச்சு, அதனால் இதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டேன். நல்லா வந்துச்சு பவுடர். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டேன். 3 ஸ்பூன் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 3 ஸ்பூனுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணோடனே 2 ஸ்பூனும் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, பவுடர் நல்லா வந்து வாட்டரோடு மிக்ஸ் ஆகி நல்லா கரையணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பெயிண்ட் வந்து நல்லா வரும், இல்லைனா வந்து திட்டு திட்டாக அப்படியே தெரியும். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றுறதுனால வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, ரொம்ப தண்ணியாக இருந்தால் பெயிண்ட் எப்படி வரும், பேப்பர் ஊறிடும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து அக்ரிலிக் சாரி பவுடர் வந்து போட்டுக்கிட்டேன். பவுடர் போட்டுவிட்டு உங்களுக்கு ஏற்ற கலர் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்கெட்சு, ஃபுட் கலர், அதுக்கப்புறமா பெயிண்ட்டு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். என்ன கலர் போடுறேன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ வந்து நான் டப்பாவை காமிப்போம். ஒரு டப்பா, அந்த டப்பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது இதில் வந்து என்னென்னு, இப்போ உங்களுக்கு தெரியும். என்னென்னு பார்த்திங்கன்னா, டர்மெரிக் பவுடர். டர்மெரிக் பவுடர் வந்து நல்லா வந்து என்கிட்ட அதுதான் இருந்தது, கேசரி பவுடர் கூட இல்லை. சரி, ஸ்கெட்ச் பென்னோ எங்கே போச்சுன்னு தெரியல. ஸ்கெட்சு புது ஸ்கெட்ச் வாங்கி வச்சுருந்தேன், அது கூட ஞாபகம் இல்லை. சரி விடுங்க அப்படின்ட்டு நான் வந்து இதை வாங்கி சாரி இதை போட்டுட்டேன். டர்மெரிக் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இந்த பெயிண்ட் அப்படியே கடையில் வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். இதோடு நான் வந்து நேற்று ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தேன், அது வந்து இந்த ப்ரௌன் கலர் ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கழுவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நான் வந்து க்ளோஸ்அப்பாக காமிப்பேன் பாருங்கள். இப்போது இது வந்து நான் நிறையா வாட்டி உங்களுக்கு வந்து அடித்து அடித்து காமிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என் தங்கச்சி வந்து எங்கள் பாப்பா வந்து ரொம்ப நேரம் வச்சு விளாண்டு அடிச்சுட்டே இருந்தோம் அதில் பேப்பரில் போட்டு. எங்கள் தம்பி வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அக்கா நான் வந்து போய் நான் வீட்டில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நான் சொல்ல வந்துட்டேன், இந்த பெயிண்ட்டை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கட்டியாகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் தான் நம்மளால் வந்து கிவ் அவே கிஃப்ட்டு வந்து என்னால் தர முடியும். நம்ம இப்போவே கிவ் அவே கிஃப்ட்டு தந்தோன்னா யாருமே ரீச் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.